இனிமேல் மனதுருகும் இறக்கம் வேண்டுமே என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். குட் மார்னிங். தேவன் நம்மளோடு இருக்கிறாங்க. இந்த காலவெளியில் நம்மளை பிடித்தவர்களை நாம் நட்பாகிலும் ஓ உறவாகிலும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவையிலும் என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, என் கூடவே இருங்க, நீங்கள் கூடவே இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு பெற்றோர் பிள்ளைகளையும் கணவர் மனைவி எல்லாம் அந்த ரிலேஷன்லையும் ஒரு ஐக்கியம் யூனிட்டி. ஒரு ஹாஸ்டல்ல இருந்து பிரிஞ்சால் கூட ரொம்ப கவலைப்படுகிறோம். ஒரு வேலை விட்டு கம்பெனி விட்டு கம்பெனி மாறினா கூட ஓ ரொம்ப கவலைப்படுகிறோம். கிளாஸ் விட்டு கிளாஸ் மாறும்போதும் கூட, ஃப்ரெண்ட்ஷிப் மாறும்போது, ஊரை விட்டு வேறு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது, பல காரியங்களில் என்னை விட்டு போகாதீங்க என்ற ஒரு அந்த ஃபீல் இருக்கே. ஒரு பெற்றோர் ஊர்லேருந்து வந்தாலும் அவங்கள சென்ட் ஆஃப் கொடுக்கும்போது, பஸ்ஸில் அவங்கள அனுப்பும் போது கூட அந்த பிரிவினை இருக்குது. டெம்பரவரி தான், உள்ளம் ஒடிகிறது. நம்ம ஊர்லேருந்து வந்தவங்கள நேசித்தவங்கள டெம்பரவரி பிரியணும்னாவே கவலைப்படுறோம். ஆமாங்க, நான் இந்த உள்ளத்தில் இடம் கொடுத்துருக்குறோம், அது அவங்களோடவே இருக்கணும்ன்ற ஆசைப்படுறதுல இந்த தவறும் இல்லை. அந்த பாசம் இதே போல தான் தேவன் கூட நம்மளோட இருக்கணும்னு பிரியப்படுகிறார். அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு தகப்பனும் ஒரு அவங்களுடைய மகனும் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது தன் மகனுடைய கரத்தை இறுக்கி பிடித்துன்னு நடக்கிறார். எங்காவது மிஸ் ஆயிடுவாரோ என்ற ஒரு கவலை. ஆனால் மகனுடைய எண்ணம் என்னென்றால், இல்லை இங்கெல்லாம் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுது. தந்தைக்கு தெரியும் கைவிட்டா மிஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி. ஆனால் இல்லை டேடி, நான் உங்களுடைய கரம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு பிடிக்கும்போது டேடி அப்படி நடந்து போயினே இருக்கும்போது அங்கே இருக்கிற பல பல அந்த கண்ணுக்கு இனிமையாக தெரிகிற அந்த பொருளெல்லாம் பார்த்து அவர் அப்படியே நின்றுறார், கை விட்டுறார். கொஞ்சம் தூரம் போய் டேடி தேடுறார், எங்கே எங்கே எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கும்போது அப்போ தான் அவர் உணர்கிறார், தன் மகனுக்கு சொல்லுகிறார், பாருப்பா நான் கை பிடிச்சா நான் விட மாட்டேன், நீ என் கையை பிடிச்சா நீ பார்த்தியா மிஸ்டர் போல நீ விட்டுட்ட, உன்னை தேடுறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்வு. இங்கே தாவீது கூட என்ன சொல்கிறானா ஆண்டவர்கிட்ட பார்ப்போம். சாம்ஸ் 38:21. ஓ லார்ட், டு நாட் ஃபர்சேக் மீ, பி நாட் ஃபார் ஃப்ரம் மீ, ஓ மை காட். கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும். ஆமாங்க, தாவீது பெரிய ராஜாவாக இருக்கிறார். அவர் சுற்றிலும் பல மினிஸ்டர்கள் உண்டு, அவர் ஆலோசனை சொல்லுகிற கூட்டங்கள் உண்டு, அவர் நண்பர்கள் உண்டு, உறவினர் உண்டு. ஆனாலும் இங்கே என்ன சொல்கிறாராம், கர்த்தாவே என்னை கைவிடாதே. நீங்கள் கைவிட்டால் தன் சின்ன பிள்ளை எப்படி தவறி வயமாறி போயிடுமோ அது போல ஆயிடுவேன். என் கரத்தை நீங்கள் பிடிங்கப்பா, என் தேவனே எனக்கு தூரமாயிராதே. நீங்கள் தூரமாக இருந்தால் எனக்கு தோல்வி தான், நீங்கள் தூரமாக இருந்தால் எனக்கு ஆபத்து தான், நீங்கள் என்னை விட்டு போயிட்டா எனக்கு கஷ்டம் கண்ணீர் தான் அப்படின்னு சொல்லுகிறாங்க. சாம் 51:11. டு நாட் காஸ்ட் மீ ஃப்ரம் யுவர் ப்ரெசன்ஸ் ஆர் டேக் யுவர் ஹோலி ஸ்பிரிட் ஃப்ரம் மீ. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். ஆமாங்க, தேவன் ஒரு முறை நம்மளை அபிஷேகம் பண்ணிட்டார், தேவன் அவர் ஆவினால் நம்மளை நிரப்பினால் அதை எடுத்துருவாரா? இல்லைங்க, நம் லைஃப் முடிவுற அவர் எடுக்க மாட்டேன். ஆனால் எப்படி நம்மளை விட்டு அவர் போகிறாரா? நீ பாவம் செய்யும்போது அவர் ஓ உன்னை விட்டு போயிடுவாரா? அவர் உன்னில் வரும்போது உன்னில் வாசம் செய்கிறார். ஆனால் அவர் நம் அவர் விரோதமாக நம் பாவம் செய்யும்போது அவர் ஃபெலோஷிப் தான் நமக்கு தூரமாகும். அவர் ரிலேஷன் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும், ஃபெலோஷிப் நமக்கு தூரமாயிடும். இளைய குமாரன் தகப்பனிடம் வந்து கேட்கிறார், தகப்பனே என்னுடைய ஆசை எனக்கு தாரம்னு சொல்லி. அவன் கொடுத்த பிறகு அவன் தூர தேசத்துக்கு போய், ஆனால் அந்த அப்பா பாசம் மாறலைங்க, அப்பானுடைய அவருடைய உண்மையான அன்பு மாறலை. தன் மகனுக்கும் தன் தகப்பனுக்கும் தன் மகனுக்கும் இருக்கிற உறவு இருக்கு, ஆனால் அந்த ஃபெலோஷிப் தான்
தூராயிடுச்சு. ஆமா, நீ தேவனுக்கும் நமக்கும் இடைவேளை வருகிற காரணம் நம்முடைய மாம்ச சிந்தனை, நம் உலகத்துக்குரிய காரியங்களை நினைத்து நாம் ஒரு வட்டம் போட்டு நாம் யோசித்து அதில் நாம் விழுந்து தேவனுக்கு தூரமாக. ஆனாலும் அவர் நம் மேலே வைத்த அபிஷேகம் இறக்க மாட்டாருங்க. தாவீது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பாவம் செய்துட்டார், ஆனாலும் அவர் கைவிடலை. தேவன் அவர் மனம் திரும்பி வர ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நம்ம அந்த கால வேலையில கூட நம்முடைய ஜபங்கள், தேவனே என்னை விட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, இந்த ஜபங்கள் நம்ம ஏறெடுக்கணுங்க. Psalm 71:18, Even when I am old and gray, do not forsake me, O God, till I declare your power to the next generation, your might to all who are to come. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. ஆமாங்க, தேவனிடம் உற்சவங்கள் இப்படியா இருக்கிறது. இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார்கள். அது வரைக்கும் ஆண்டவரே நீங்க என்னை கைவிட கைவிட மாட்டீங்க என்று அவர் உறுதியாய் சொல்லுகிறார். தேவன் கைவிட மாட்டா, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து இருக்கிறார். Hebrews 13:5, Keep your lips free from the love of money and be content with what you have, because God has said, Never will I leave you, never will I forsake you. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் சொல்கிறார்கள். John 14:18, I will not leave you as orphans, I will come to you. நான் உங்களை திக்கேற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை திக்கேற்றவர்களாய் விடமாட்டார். இந்த உலகத்தில் யாரும், எனக்கு யாரும் இல்லையே, நான் ஒரு அனாதே சொல்ல தேவையில்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஐ வில் நாட் லீவ் யூ ஆஸ் ஆர்பன்ஸ், நான் உங்களை திக்கேற்றவர்களாக விடேன். John 16:22, ஸோ வித் யூ நவ் இஸ் யுவர் டைம் ஆஃப் கிரீஃப், பட் ஐ வில் சீ யூ அகெயின் அண்ட் யூ வில் ரிஜாய்ஸ் அண்ட் நோ ஒன் வில் டேக் அவே யுவர் ஜாய். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். எஸ், ஆமாங்க, தேவன் வருகிறார். அவர் உறுதியாய் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை காண்பேன், நான் வருவேன். இப்போதும் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க, இந்த துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும், உங்களை கவலையெல்லாம் சந்தோஷமாய் மாறும், உங்களை வேதனையெல்லாம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது அவர் வரும்போது ஒரு நொடி பொழுதில் நம்முடைய கண்ணீர், கவலை, துக்கம், துயரம் எல்லாமே மாறி அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களா, ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, ஐயோ இந்த மரணம் என்னை பிரித்து விட்டது, ஐயோ என் உறவுகள் இல்லையே, என் பெற்றோர் இல்லையே, கலங்கி இருக்கிறீங்களா, நீங்கள் கூட இருக்கிற தேவனை ஏன் மறந்து போனீங்க? உங்கள் அருகிலே இருக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார், கலங்காதீங்க சொல்லுகிறார். மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். அவர் வருகிறார், அவர் வரப்போகிறார். அவருடைய ஆவியானவர் எப்பொழுது உங்களோடு இருக்கிறார். அவர் நம்மளை தேற்றபடி, அவர் நம்மளை ஆறுதல் சொல்லும்படி, நம்மளை அவர் செம்மையான பாதையில் நடத்தும்படி கிருபை செய்வாராக. அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு என்னை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் வேண்டுகிறேன், என்னை விட்டு போயிடாதீங்க என்று கதறி கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை, உங்கள் சமூகம், உங்கள் பிரசன்னம் அவர்கள் இப்பொழுதே தொடுவதாக நான் வரேன். இப்பொழுதே தொடப்படட்டும், இனி
போகாத இந்த ஜபங்கள் இல்லை, என்னோடு இருங்க ஆண்டவர். நீங்கள் வாசம் செய்கிற தகுதிப்படுத்துங்க. நீங்கள் எப்பொழுதும் என் இருதயத்தில், எப்பொழுதும் என் உள்ளத்தில், எப்பொழுதும் என் அருகில் நீங்கள் இருக்கிற காரியங்களையே நான் செய்ய கிருபை செய். அப்போ கொடுத்த ஒவ்வொரு உள்ளத்தை நீங்கள் தேற்றுங்க அப்பா. உங்களை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் எங்களுக்கு தூரமாவதாக இயேசுவின் நாமத்தினால், எங்களை உங்களை விட்டு பிரிக்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் தூரமாகுவதா, விருப்பமில்லாத காரியங்களை இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு தூரப்படும். நீர் ஆளுகை செய்யும் பொறுப்படுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தினால்.